வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது, அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாருங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா? Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடால 5 வருஷமா இருக்கேன். I'm a government of Canada regulated and licensed immigration professional. மார்க்கெட்ல நிறைய fake and fraudulent job offers and consultants இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. Book a consultation with us at canex.ca/consulting. இன்றைய சாய்வு சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ். தானு. திரைப்பட விநியோகஸ்தர், தயாரிப்பாளர், கதாசிரியர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், இயக்குனர் என்று தமிழ் சினிமாவின் எல்லா தளங்களிலும் பணியாற்றியது மட்டுமின்றி அந்த தளங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி முத்திரையை பதித்த பெருமை இவருக்கு உண்டு. புதுமையான விளம்பரங்களின் மூலம் தமிழ் சினிமா உலகை திரும்பி பார்க்க வைத்தவர் இவர். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமல்ஹாசன், விஜய், அஜித், விக்ரம், தனுஷ், சூர்யா, பார்த்திபன், அர்ஜுன் என்று தமிழ் சினிமா உலகின் முன்னணி கதாநாயகர்கள் அனைவரையும் வைத்து திரைப்படங்களை எடுத்த பெருமைக்குரிய தயாரிப்பாளர் இவர். வணக்கம். சின்ன வயசுலேயே உங்களுக்கு சினிமா மேலே நாட்டம் இருந்ததா? இல்லாமல் இருக்குமா? ஏன்னா ஸ்கூல் பள்ளி பிராயத்திலே வந்து பேச்சு போட்டி, பாட்டு போட்டி இதெல்லாம் ப்ரைஸ் வாங்குறது, இதிலேருந்து அடுத்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாலும் அங்கேயும் போய் ப்ரைஸ் வாங்குறது, அப்புறம் சுதந்திர தினம், குடியரசு தினம் வந்தால் மேடை நாடகம், வீரபாண்டிய கட்டபொம்மன் நடிக்கிறது, அதுலேயும் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்க பாக்கெட்டில் இருக்கிற பணம்லாம் எனக்கு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு போடுற மாலை எனக்கு போட்டுடுவாங்க, அப்படி அந்த இது தான். அப்புறம் ஸ்கூல் மாணவர் மன்றத்தில் ஈவினிங் இதுவில் வந்து ஃபுல்லாக அப்போது அன்பு எங்கேயில் டிங்கரி டிங்காலே மீனாச்சு, அந்த பாட்டு பாடி டான்ஸ் நானே ஆடுவேன், அப்படி ஒரு அட்ராக்டிவ். அப்போ தானும் யாருடைய தீவிர ரசிகர்? அப்போல்லாம் எம்ஜிஆர், சிவாஜி ரெண்டு பேர் சேர்ந்தாமல் பார்ப்போம், எல்லா படத்தையும் சேர்ந்து பார்ப்போம். அதாவது வந்து 1971-72 சொல்லலாம். இப்போது வந்து நம்ம முடிவெட்டிக்கிற இடத்துல வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்களாம் கூடி பேசுகிற இடம். அப்போது எங்கள் குல தெய்வம் எடுத்த பிஆர் சோமு, பிஆர் சோமு டைரக்டரு, அதை தயாரிப்பில் வந்து விநாயகம், ராதாகிருஷ்ணன், அப்புறம் மகாரணி தேட்டர் சண்முகம், வேலு இவங்கெல்லாம் சேர்ந்து அங்கே குழுமுவாங்க, அது ஒன்னார்பேட்டை ஏரியா, அங்கே தான் சிந்தாமணி முருகேஸ் இருந்தவர். அப்போ அதை பற்றி சினிமாவை பற்றி பேச்சு வரும்போது அவங்க என்னென்ன பேசுகிறாங்களோ அந்த முடிவெட்டிங்கன்னா நம்ம கேட்போம் இல்லையா, அதை கேட்ட பிறகு அது முடிவெட்டுற ஓனர் வந்து கிட்ட நாங்கள் சொல்கிறோம் இந்த படம் பண்ண சொல்லுங்களா அவங்கள அப்படின்வோம். அப்போது அவங்க வந்து சில நேரத்தில் அவங்களுக்கு ஃபினான்ஸ்லாம் பண்ணுவோம், எதையும் எதிர்பார்க்குறதில்ல, உதவி செய்யவும் திரும்பி வந்துடும் பணம் அப்படின்றது. அப்போது ஒரு படம் வந்து சாரதா பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது ஓடாதுன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து இல்லை, அப்போ நாங்களே பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த முடித்திருத்தர் ஓனர் அன்பு அவர் தான் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணது. அவர்கிட்ட பணத்தை கொடுப்போம், அவர் போய் அப்போ தான் ரத்னச்செட்டி ஸ்ட்ரீட்டில் ஏஎல்எஸ் ஸ்கூலில் நுழைஞ்சி அப்போது அந்த சாரதா படம் 6 சென்டருக்கு, ஒரு சென்டருக்கு 750 ரூபான்னு 6 சென்டருக்கு போடுறோம். அப்போ அந்த பிரிண்ட்டு சரியாக இல்லை, உடனே பிரிண்ட்டு சரியில்லைன்னும் போது பழைய பிரிண்ட்டு புதுசாக பிரிண்ட்டு போடணுன்னும் போது 6000 ரூபா அப்போ ஆகும், பிளாக் அண்ட் ஒயிட். அப்போ அந்த 6000 ரூபாய்க்கு நாங்களே கட்டுறோம். அப்போ தான் போயிட்டு பக்தா டிசைனர்கிட்ட போயிட்டு டிசைன் பண்ண, அப்போ முருகேஷ் என்ன ஃபாலோ பண்ணுறாரோ அதை நான் ஃபாலோ பண்ணுவேன்.
அப்போது அதில் சில டைலாக்லாம் எழுதும்போது நான் டைலாக் எழுதுவேன். அதாவது சினிமாவுக்கு இல்லாததை நம்ம செஞ்சோம். எப்படின்னா அந்த படத்திலே வரும் ரங்காராவுடைய செருப்பை குனிஞ்சி கண் கலங்குற மாதிரி தொட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது விஜயகுமாரிமா கண்ணில் வந்து ஹைலைட் வச்சு கண்ணீர் வரா மாதிரி பண்ணுவோம். அப்போது இந்த பத்தினி பெண்ணுக்கு இந்த பரிதாப முடிவா அப்படின்னு ஒரு டைலாக்கு. எஸ்எஸ்ஆர் வந்து இப்படி இந்த சேரில் இப்படி உட்காந்து அப்படி இருப்பார். அந்தம்மா கால் முட்டி கால் போட்டுக்குன்னு அந்தம்மா ஃபீல் பண்ணி ஒரு ஸ்டில்லு. அப்போது தாய்க்கு பயன்படாதவன் சண்டாளன், தந்தைக்கு பயன்படாதவன் தருதலை, உடன் பிறந்தவனுக்கு பயன்படாதவன் சுயநலவாதி, கட்டிய மனைவிக்கு பயன்படாதவன் அப்படின்னு போட்டு குவெஸ்சன் பேர் போட்டோம். ஏன்னா அதில் வந்து அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அந்த கதை தான் உங்களுக்கு வந்து கன்னிப்பருவம். ஆமாம், கேப்ஷன் கன்னிப்பருவத்தில் கூட அந்த பேஸில் தான் இருக்கும். இப்படி போஸ்ட்லாம் போட்டும்போது எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இந்த போஸ்ட் ஒட்டுறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அவங்களுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து எங்கள் போஸ்ட் மேலே ஒட்ட வைப்போம். அது கீழே தான் மற்ற போஸ்ட் இருக்கும். பிச்சு கிச்சு எடுக்கிறதா கூட மற்ற இடத்துல எங்கள் போஸ்ட்டை தொடவே முடியாது. ஏனி போட்டு ஒட்ட வைப்போம். ஒரு ரெண்டு வாரம் வரலும் இருக்கும். அந்த படம் பெரிய ஹிட்டாச்சு. அது 6 சென்டர் போட்டு அதில் காசு வந்தோடனே மனப்பந்தல் படத்தை வந்து ரைட்ஸ் வாங்குகிறோம். முதல் பார்க்க போனால் மார்னிங் ஷோ வந்து நானல் போடுறோம் மகாராணி தேட்டரில். அதுக்கடுத்து பட்டணத்தில் போதும் நடராஜ் தேட்டரில் வந்து அப்போ மகாராஜா தேட்டர் அப்போது, இப்போ அதெல்லாம் இல்லை. அது ஒரு 4500 ரூபாய்க்கு போடுறோம். அதுக்கப்புறம் பேரகனில் போடுறோம். இப்படி போடுற படம் எல்லா படமும் எங்களுக்கு லாபம் வந்துன்னு இருக்குது நாங்கள் சொல்கிறதுலாம். அதுக்கப்புறம் ஏஎல்எஸில் நல்ல ஒரு நல்ல மரியாதை வந்தோடனே அப்போது வந்து கவலை இல்லாத மனிதன் வந்து பாடலாம் பெருகிட்டு படம் ஃப்ளாப்பு. ஆமாம். ஸோ அந்த படத்தை ரைட்ஸ் வாங்குகிறோம். ரீரிலீஸ். ஆமாம், ரீரிலீஸு. அப்போது எம்ஆர் ராதா ராஜசுலோசனா, சந்திரபாபு எம்ஆர் ராதா, இந்த காம்பினேஷனில் போஸ்ட். அவங்க ஒரு பாக்ஸிங் போட்டு குத்துற மாதிரியும் எம்ஆர் ராதா இவர் கையை பிடிச்சி கும்பிட்ற மாதிரியும் டைடோம் ஜா ஒரே குத்து செத்துரு அவர் பாணியிலே டைலாக்கு. அதுக்கப்புறம் வந்து குடிச்சுன்னுக்கிற மாதிரி எம்ஆர் ராதா. அப்போ ராஜசுலோசனா அது மதுவை குடித்தாய், மங்கையிடம் மயங்கினாய், மணந்தவளை மறந்தாய், உன்னை மறப்பதா மன்னிப்பதா அப்படின்னு போட்டு. ஸோ இந்த இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் ட்ரெண்டிங் ஆகுது. அதுக்கப்புறம் ராமன் தேடிய சீதை, ஒளிவிளக்கு, பல்லாண்டு வாழ்க, சொல்லத்தான் நிற்கிறேன். அதுக்கப்புறம் நெகட்டிவ் ரைட்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நெகட்டிவ் ரைட்ஸ் வாங்கும்போது கலாகேந்திராவில் 6 படம் அவர்கள் எதிர்நீச்சல், இருகோடுகள், வெழுவிழா, 100க்கு 100. அதுக்கடுத்து வந்து ஜிம்னி லேபில் போயிட்டு ஒளிவிளக்கு வாங்குகிறோம். இதெல்லாம் பண்ண பிறகு தான் பைரவிக்கு வரோம். சென்னை நகரம் பைரவி வாங்குகிறோம். அப்போது ஆட்டுக்கார அலமையெல்லாம் பண்ணி பெரிய நேம் இருக்குது. தியாகம்லாம் பண்ணி பெரிய நேம் இருக்குது. எம்ஜேபி கம்பைன்ஸ்னு மகாலிங்கம் ஜெயக்குமார்னு அவங்களோட சேர்ந்து பைரவி பண்ணுறோம். அப்போ தான் கலைஞானம், உடந்தை மணாலெல்லாம் பழக்கம் ஆகுது. பைரவி பண்ணும்போது அது வந்து அந்த ஸ்டில்ஸ் ரவி சுபாஷ் சுந்தரம் ஆஃபீஸில் போயிட்டு ராய்பட்டாவில் இருக்குது. அங்கே போயிட்டு அப்போ ஸ்டில்ஸ் ரவி தான் எங்களுக்கு ஸ்டில் போட்டு கொடுக்குறாரு. அந்த ஸ்டில்லு பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு வருது. அந்த ரஜினி சார் வந்து துப்பாக்கி பிடிச்சி நோக்கிறது, ஆட்டுக்குட்டி தொல் போட்டிருக்கிறது, ஜாட்டியை கையில் வச்சுருது, பாம்பை தலையில் தட்டுறது, இப்படி பன்னரும் ஸ்டில்லு பார்க்கும்போது ஒரு பெரிய உத்வேகம் கிடையாது. அது வச்சு போஸ்டர் முதல் 4 ஷீட் போஸ்டர் 6 ஷீட் போஸ்டராக பண்ணுறேன். அப்போ 6 ஷீட் பண்ணும்போது அதனுடைய வேல்யூ வந்து பெரிய லெவலில் வருது. இந்த போஸ்டரை வாங்கி போய் பெங்களூரில் ரீரிலீஸ் பண்ணி அவங்க அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ணி பெரிய ஹிட் ஆகுது. அப்போது அப்போ தான் இது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு டைட்டில் கொடுக்குறேன். அப்போது மறுநாளே விளம்பரம் வந்த மறுநாளே வந்து கலைஞானமும் எம் பாஸ்கரும் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. நீங்கள் செத்துருக்கே வந்துட்டு இந்த மாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட்டு எம்ஜிஆர் சிவாஜிலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார்னு பண்ணுறது நல்லா இருக்காது, ரஜினி சார் ஃபீல் பண்ணாத, எடுத்துட சொல்கிறேன். சரி எடுத்துடுறேன். மறுநாள் தி கிரேட்டஸ்ட் சூப்பர் ஸ்டார் நம்மளை திருந்த மாட்டான்னு விட்டுட்டாங்க. சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பெரிய அடையாளம் இல்லையா. அதுக்கப்புறமா நான் வந்து இது ராம் ராபர்ட் ரஹீம்னு ஒரு படம் பண்ணுறேன். அந்த படத்துலேயும் சூப்பர் ஸ்டார்னு போஸ்டரில் போடுறேன். முதல் பேப்பரில் போட்டது இல்லாமல் போஸ்டரில் அடித்து ஓட்டுறேன். அதெல்லாம் ஒரு பெரிய ரெவல்யூஷனரியாக இருந்தது. அதுக்கடுத்து தான் சினிமா எடுக்கணுன்ற எண்ணத்தை வந்து என்னுடைய நண்பர் கலைப்புலி சேகர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அப்படி தான் சினிமா ஆரம்பம் வந்தது. முதல் படத்துக்கு மகேந்திரனுடைய உதவியாளர்களை தான்
டைரக்டராக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, கை கொடுக்கும் கை, கை கொடுக்கும் கை வந்து செங்கல்பட்டு ஏரியா வாங்குறாங்க. இப்போ எனது நண்பர் கலைப்பிடி சேகர் வந்து திருச்சி ஏரியா வாங்குறார். அப்போ அந்த படம் வாங்கினோமா அந்த அங்கே ட்ராவல் ஆகும், அந்த ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ப்ரொடியூசரு டைரக்டர் அப்படின்னு போகும்போது, அப்போ சக்தி கண்ணன், அதாவது சக்தி சுப்பிரமணியமும் மதுக்கூர் கண்ணனும் மகேந்தர் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அப்போ சுரேஷ் மஹாலில் டப்பிங் முடியுது, சவுகாஜானி முடிச்சுட்டு போகும்போதுப்பா டைரக்டர் மகேந்திரங்கிட்ட கூட தப்பிச்சுக்கலாம், ஆனால் இந்த அவர் அசிஸ்டண்ட்டுங்கிட்டேருந்து தப்பவே முடியல அப்படின்னு பாராட்டிட்டு போகிறாங்க. அப்போ அந்த யார் அவங்களான்னு கூப்பிட்டு விசாரித்து நீங்கள் எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். அப்போ வந்து கதை வந்து கலைப்பொடி சேகர் தான் சொன்னார். அந்த கதைக்கு வந்து அவங்க டைரக்ட் பண்ணணுன்ற முடிவாச்சு. அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆச்சு, அப்படி தான் வந்தது. அந்த படத்தில் முதல்லையே உங்களுடைய தேர்வு அர்ஜுன் தானா? முதல் நாங்கள் போனது வந்து அதெல்லாம் சொன்னால் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிடும். முதல் போனது வந்து ராஜேஷ் கிட்ட போனோம். அப்போ ராஜேஷ் வந்து சிறைன்னு ஒரு படம் வந்து பிச்சின்னு போகுது. ஆமாம். அப்போ அவர்கிட்ட போனால் அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் மது யார் கண்ணனையும் சக்தி சுப்பிரமணியம் கலைப்பிள்ளை சேகர் போயிட்டு கதை சொல்கிறோம், கதையை கேட்டுட்டு கதையில் ட்ராவல் ஆகாமல் நீ கண்ணன் நீ வந்து முதல் நீ போய் பாரதி ராஜா கிட்டே போய் அசிஸ்டன்ட் டைரக்டாக ஒரு ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீ எழுந்திருக்கண்ணன் கண்ணன் உங்களுக்கு படம் கொடுக்க வந்தால் இவனு படம் கொடுக்க வேணாம்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்புறமா இவர் நம்ம இளையத்திலகம் பிரபு சாரை வந்து அப்ரோச் பண்ணுறோம். அப்போது பிரபு சாரை மீட் பண்ண முடியல. அப்போது அங்கே வந்து மோகன்தாஸ்ன்னு அவருடைய கால்ஷீட் பார்க்குறந்தார். அவர் இங்கே வா அங்கே வா அங்கே வான்னு சுற்றி அடிக்கிறாரை தவிர நம்மளை உள்ளவே விடமாட்டேன்றாரு. அதுக்கப்புறம் எப்படியோ பிடிச்சி ராஜரிஷி ஷூட்டிங்கில் போய் கிராம இவர் நம்ம கவர்னர் மாளிகுள்ளே போயிட்டோம். போயிட்டு பார்த்தோன்னா அவருக்கு பாவம் ஷூட்டிங்கில் இருக்கிறாரு, அந்த குதிரையில் உட்காந்துனே எங்கிட்ட பேசுகிறாரு. அப்போ கூட அவர் சொல்கிறாரு, நீங்கள் மோகன்தாஸை போய் பாருங்கள், உடனே உங்களை பார்க்க சொல்கிறேன்றாரு. அவர் சொல்லி கூட அவர் பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து மோகன் சாரை ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து அதிகமான படங்கள் இருக்குது பின்னாடி நம்ம பார்க்கலான்றாரு. அப்புறம் விஜயகாந்த் மூவ் பண்ணுறோம். விஜயகாந்த் மூவ் ரொம்ப மரியாதை கொடுத்து அவர் பேசுகிறார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் கேட்குற டேட்டில் நான் வந்து ஊமை வழிகளுக்கு கால் ஷீட் கொடுத்துட்டேன், இந்த ஒரு படம் மாத்திரம் நீங்கள் வேறு யாருன்னு வச்சு பண்ணுங்கள், ரெண்டாவது படம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் சூப்பர் அப்படின்னு அவர் உறுதிமொழி கொடுக்குறாரு. உறுதிமொழி கொடுத்தவொன்னே அங்கேருந்து வரும்போது தான் அப்போது ஏஎல்எஸில் அந்த கோவை மணி அங்கே டெலிஃபோன் ஆப்ரேட்டராக இருந்த பையன், அவன் ஃபோன் பண்ணி, ஆனால் நீங்கள் வந்து கால் ஷீட்டுக்கு ஹீரோக்கு கால் ஷீட்டு கேட்குறதா கேள்விப்பட்டேன், நீங்கள் அர்ஜுன் வச்சு பண்ணுங்களா. அப்போ நன்றின்னு ஒரு படம் ஓடுது அப்படின்னும்போது, அப்போது சரி யாரும் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறது, அர்ஜுன்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனை பார்த்து அர்ஜுனை பார்க்கவில்லை. எடுத்தவுடனே அவனே வந்து ஃபிக்ஸ் பண்ணி மீட் பண்ண வச்சேன். மீட் பண்ணவுடனே அவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டார். கதையை கட்ட பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த டீம் செட் ஆனது. சோமயாஜில் வராரு, நளினி வருது, எல்லாம் வருது. அதுக்கப்புறம் அர்ஜுன் ஃபாதர் வந்து ரொம்ப நம்மளாம் ஒரு அட்ராக்டிவாக இருந்தார். அப்புறம் ஜெய்சங்கர் சார் வந்தார், ஜெய் சித்ரா, மீண்டும் ஜெய் சித்ரா, ஜெய் ஜெய் சித்ரான்னு போட்டு பண்ணோம். அந்த படத்துக்கு பண்ண பப்ளிசிட்டி தான் ஒரு பெரிய ட்ரெண்டிங் செட் ஆச்சு. எல்லாருக்கும் முதல் படத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அது மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அவங்களுக்கு கிட்டத்தட்ட. அப்போ வந்து இளமை கடமை பாசம் வேஷம்னு அர்ஜுன் படம்லாம் வந்து 10-10 லட்சத்தில் தான் எடுக்கிறாங்க. நான் மட்டும் என்னுடைய என்கிட்ட நிறைய நெகட்டிவ் ரைட்ஸ் இருந்து, ஒளி விளக்கு, பல்லாண்டு வாழ்க, எதிர்நிகழ்ச்சி, இருவர்கள், வெள்ளி விழா, அவர்கள் நிஜமாகிற பிராப்தம், குங்குமம், ஞான ஒளி, கச்சக்கமான படம். ஸோ 10 லட்சத்தில் மூணு பார்ட்னர் சேர்ந்து 3 ரூபா 3 ரூபா போட்டு ஆரம்பிக்கலான்னு பார்த்தா பார்ட்னருங்க ரெண்டு பேரும் அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணல, 2 ரூபா 1 ரூபா போட்டு முடிச்சிட்டாங்களே தவிர 34 லட்சமும் நான் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போடுறேன். என்கிட்ட நெகட்டிவ்லாம் விற்று போடுறேன், ரிஸ்க்கு எனக்கு தான், மேஜர் ரிஸ்க்கு. நம்ம அதை வந்து பண்ணும்போது செலவு ஏறிக்கினே இருந்தது. ஏன்னா சொல்லும்போது இருந்த கதை எடுக்கும்போது வேறு வடிவத்துக்கு வருது. திடீர்னு பார்த்தா மரம் பிடிங்கின்னு வரணுன்றாரு, புகை ஸ்மோக் ஒரு கேரக்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வௌவால் பறந்து வரணுன்ட்டார். அப்புறம் ஹெலிகாப்டர் விரட்டி வந்து வாழை மரத்தெலாம் வெட்டிட்டு போகணுன்றது. இப்படி புதுசு புதுசாக கிரியேஷன் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி செலவினங்களும் கூடுது. கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலே ஷூட்டிங் பா, எல்லாமே நைட் எஃபெக்ட் தான், எல்லாமே அந்த நேரத்தில் ஆர்வத்தில் நாங்கள்
பண்ணுறோம். பண்ண பிறகு படம் ரிலீஸ் பார்த்தா ரிலீஸ் பண்ணுறோம், கிராண்டாக பண்ணுறோம். மேட்னி ஆரம்பித்த இன்டர்வியூலேயே ஜனங்க வெளியில் ஓடியாருது, ஐயோ பேய் படம் பயமாக இருக்குது பயமாக இருக்குதுன்னு. ஜனங்க நிற்கிற ஜனங்களை இழுத்துன்னு போகுதுங்க. என்னடா அது பண்ணுற பார்த்தா, அப்போ வெள்ளிக்கிழமை ரிலீஸ்ன்றது விட்டு வெள்ளிக்கிழமை 8:30 ஒளியும் ஒளியும் போடுவாங்க. அதனால் என்ன பண்ணும், ஒரு 2500 அது மாதிரி கேஷ் எடுத்து போய் தூர்தர்ஷனில் கட்டி உடனே அந்த கிளைமேக்ஸ் சாங்கு கொடுக்குறேன். அந்த சாங்கு கொடுக்கும்போது அது பெரிய லெவலில், அது ஒரு அதாவது வாலிசார் எழுதின பாட்டு, அதெல்லாம் பின்னர் வரும்போது அந்த சொல்கிறேன், வாலிசாரை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன். அந்த பாட்டு இது ஒரு சாமி படன்றதை எடுத்துன்னு வரும்போது ஜனங்க திருப்பி சாமி படம் சாமி பண்ணி ஜனங்க வர ஆரம்பிச்சு எங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணி பெரிய வசூல் பண்ணிட்டு 100 நாள் பண்ணிச்சு. அப்போ அதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து சக்தி கண்ணன் போய் ரஜினி சாரை பார்த்து இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு தீய சக்திக்கு தெய்வ சக்திக்கு நடக்கக்கூடிய போராட்டத்தில் தெய்வ சக்தி நிலைக்கணும்னு நீங்கள் ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கதையை கேட்டுட்டு நான் பண்ணித்தரேன். ஆனால் அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ண கேட்டார், நான் இந்த படத்தில் நடிக்கிறது படம் ரிலீஸுக்கு பிறகு வரணும், நீங்கள் விளம்பரம் பண்ணக்கூடாது. ரிலீஸ் பண்ணாங்களும் விளம்பரம் பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் விளம்பரம் பண்ணக்கூடாது, என் பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். அது பிறகு கீப்பப் பண்ணிட்டோம். அப்போது அந்த படம் அவருடைய வீட்லேயே அவர் வந்து ஷூட்டிங் கொடுத்தா, அவர் பூஜை ரூமில் தான் ராகவேந்தரை கும்பிட்ற மாதிரினார். அவர் நினச்ச அந்த ப்ரேயர் தான் இன்றைக்கி நாங்கள் இங்கே உட்காந்துன்னு இருக்கிறோம். சூப்பர். அது முதல் படத்தில் நாங்கள் நல்லா இருக்குன்னு அவர் வேண்டுதல், அந்த வேண்டுதலுடைய பிரதிபலிப்பும் நாங்கள் வரோம். இந்த பைரவி, ராம் ரபின், ராபர்ட் ராகிம் இந்த படங்கள்லாம் வெளியிட்டதுக்கு பின்னால் ரஜினிகாந்தோட நல்ல நட்பு இருந்தது அவங்களுக்கு. ஆமாம், அது யார் படத்தின் 100வது நாள் விழாம் போதே அவரை வந்து அணுகிறோம், நீங்கள் வந்து 100வது நாள் விழாவுக்கு வந்து ஃபங்க்ஷன் வரணும் அப்படின்னு. அப்போ சொன்னார் இந்த மாதிரி, அப்போ வந்து ஹிந்தி படத்தில் நடிச்சுன்னு இருக்கார், வாகினியில் ஷூட்டிங். உடனே அங்கே போய் பார்த்தோன்னே என்ன, நான் அவர் இருக்கிற டைம் பார்த்து சொல்கிறாரு, அந்த டைமில் விழா வைக்கிறோன்னு சொன்னால், அப்போ எனக்கு திரையுலகத்து வந்து டி ராமானுஜன் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டு. ஏன்னா அந்த படம் யார் படத்துக்கும் 100 அடி கட்டவுட்டு வைக்கிறேன். ஏன் வைக்கிறேன்னா, எந்தெந்த ஹீரோக்கள் என்னை என்னை வந்து ஒதுக்குனாங்களோ அந்த ஹீரோக்கள்லாம் பார்த்து இந்த விஜயகாந்த் மாத்திரம் தவிர்த்துடணும். ஏன்னா அவர் வந்து பண்ணுறேன்னு பிரபுவும் வந்து நீங்கள் போய் பாருன்னு சொன்னார். பட் ஆனால் சில ஈரோக்கள் இருக்காங்களே, நம்ம கார்த்திக் கூட மூவ் பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த 100 அடி கட்டுவிட்டு முதல்ல 75 அடி எழுதி வச்சிட்டாங்க. 75 100 அடி வெய்கின்றேன். 75 அடி கட்டுவிட்டு போய் அலங்கார் தேட்டர் வேலூரில் தேட்டருக்காக ரிலீஸ் போது வச்சுக்கலான்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு 100 அடி வச்சேன். நீங்கள் இன்கம் டேக்ஸுக்கு போனால் அங்கே தெரியும், மேலேருந்து சுடுற மாதிரி பிரிட்ஜை தாண்டி தூடுற மாதிரி வரும். அப்படி வச்சு ஒரு பண்ணோம். அதே மாதிரி விளம்பரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேய் படம் சொன்னவுடனே இந்த ஜனங்கள் எப்படி இழுக்கிறது, ஏ சர்டிஃபிகேட் அது வேறு. அதனால் விளம்பரத்தில் ஒரு நூதன முறையை பின்பற்றணும். எப்படின்னா, ஒரு குழந்தை வந்து அழுகிற மாதிரி ஒரு அம்மா கையில், அதை வந்து ஸ்கெட்சில் பண்ணோம். அப்போ வந்து பரணி டிசைனர் பரணி தான் பண்ணி கொடுத்தாரு. அப்போது அவர் குழந்தை அழுகிற மாதிரி பண்ணு, ஏன் இந்த குழந்தை அழுகுதுன்னு ஒரு பொம்பளை கேட்பான். இல்லாது யார் படம் பார்க்கணுமா, ஏ சர்டிஃபிகேட்டோம் உள்ளே விடமாட்டேன்னு அதை அழுகுது அப்படின்ற மாதிரி போட்டோம். அதுக்கப்புறம் ஒத்தக்கால ஒரு முனிவர் தவம் செய்கிற மாதிரி போட்டோம். ஏன் இந்த முனிவர் ஒத்தக்கால தான், யாருப்போ அது டிக்கெட் கிடைக்கலையா, அதான் யார் படம் டிக்கெட் கிடைக்க வேண்டிய இந்த படத்தை ஒத்தக்கால தவம் இருக்காருன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ராம் தேட்டரில் போயிட்டு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 10-15 பேரை மூணு சீட்டில் உட்கார வச்சுட்டு இந்த கிளைமேக்ஸ் வரும்போது சாமி ஆடுற மாதிரி பிளான் பண்ணோம். அதுக்கு சாமி உடனே அது ஒரு ஃபோட்டோ எடுத்து, அன்னைக்கு ஏன் இந்த ஆவேசம், ராம் தேட்டரில் படம் பார்க்கும்போது சாமி வந்தபோது ஆடிய போது எடுத்த படம். அப்போ தான் முத முதல் கல்ச்சர் வந்து சாமியினுடைய சிலையை வந்து தேட்டரில் வைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த யார் படத்தினுடைய சிலையை வந்து வைக்கிறோம், அங்கே சாமி கும்பிட்டு இது வர காமிச்சு இப்படி ஒரு உருவாக்கி வச்சு. அப்புறம் 24 சீட் போஸ்டர் அடிக்கிறோம். 100வது நாளுக்கு இந்த ஒரு பிற்படுத்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைநிலை மனிதர்களை வச்சு, பசங்களெல்லாம் வச்சு, அரை நெஜாரு நெஜார் இல்லாத அதுங்க பாத்ரூம் போகிற மாதிரி இதெல்லாம் எடுத்து, அதுங்க செவத்தில் கிறுக்கிற மாதிரி யார் 100வது நாள்னு இதை ஃபோட்டோ எடுத்து 100வது நாள் விழுன்னு புதுமையான முறையில் பண்ணோம். அப்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது எல்லாருமே வந்து புதுசாக வந்திருக்காங்க, ஏதோ ஒரு புதிய முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு எல்லா தரப்புலையும் பேசுகிறாங்க. அந்த 100வது நாள் விழாவில் வந்து பழனியப்பன் ராமசாமி, டி ராமானுஜம், ஏ வி எம் சரவணன்,
அது விழாவுக்கு திறப்பு இது திருவிளக்கேற்றத்துக்கு அவங்கள தான் கூப்பிட்டோம். அதே மாதிரி வந்து பண்ணாங்க. நூறாவது நாள் விழாக்கு வந்தபோது பிரகாசம் ஏஎஸ் பிரகாஷ் ஸ்பீச் நல்லா இருந்தது. அவர் பேசும்போது என்னென்னா, இவ பட்டை தீட்டிய கத்தி பிடித்து வாழ் செய்வதை விட ஒரு மொக்க கத்தி துருப்பிடிச்ச கத்தி இருந்தால் கூட தானு கையில் கொடுத்தா அவன் 100 பேரை அடிப்பான் அப்படின்னு. அப்படிப்பட்ட தானுக்கு, அதாவது பெரியவங்களுக்காக நீ படம் பண்ணுறது, ரஜினி சாருக்கு இன்ட்டி கொடுக்கு, நீ தானுக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபயர் ஆகி போடுறார். போட்ட அடுத்த செகண்ட் ரஜினி சார் பேசும்போது, கூலிக்காரன் படத்தில் தான் புரட்சி கலைஞர், புரட்சி கலைஞர் அது வந்து எப்படின்னா, இதுக்கு போகிறோம் விஜயகாந்த் சாருடைய மன்ற விழா. வண்டியில் போகும்போது ராயபுரம் பிரிட்ஜ் ஏறும்போது ஏதாவது டைட்டில் சொல்லணும் போது, கமல்ஹாசன் ஒப்பந்தமான உடனே ஆளவந்தான் உருவாச்சா, இல்லை ஆளவந்தான் கதையை கேட்டுட்டு கமல்ஹாசன் சேர்ந்து போறாரு? இல்லை, முதல்ல கமல் சார் வந்து பொம்மல் கேஸ் சம்மந்த கதை தான் சொன்னார். அந்த ஸ்டண்ட்மேன் கதை சொல்லி அவனுக்கு ஒரு தம்பி, அந்த கதையை தான் சொன்னார். உள்ளே போகும்போது தான் கதை மாறுதுன்றது எனக்கு. ஓ, அமலாவுனுடைய காரில் கேட்டிங்கன்னா, அதிகாலை நான் பாடும் பூபாலமே, அது கேட்டு உன் நெஞ்சம் சுதி போடுமே, சுகராகம் தினம் பாடும் செவிக்குள்ள தேனாறு பாயும். இந்த பாட்டு தான் ஒலிக்கா. விஜயகாந்த் காரில் கேட்டிங்கன்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் theatre.He.